புஷ்பா திரைப்படம் வருவதற்கு முன்பாகவே சேஷாசலம் வனப்பகுதியில் பல்வேறு செம்மர கடத்தல் சம்பவங்கள் நடந்திருந்தாலும் தமிழ்நாடு அரசு பேருந்தை வாடகைக்கு அமர்த்தி செம்மரம் வெட்டச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 32 புஷ்பராசாக்கள் ஆந்திர போலீசாருக்கு தண்டி காட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரசு பேருந்து ஒன்று திருப்பதியில் இருந்து பயணிகளுடன் திருப்பத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. திருப்பதி சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். அப்போது அதில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் திருமண கோஷ்டி என்றும் திருப்பதியில் திருமணம் முடிந்து ஊருக்கு திரும்பிச் செல்வதாகவும் பெண்ணும் மாப்பிள்ளையும் வேறு ஒரு வாகனத்தில் வருவதாகவும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். போலீசார் அவர்களை பேருந்தை விட்டு இறங்கச் சொன்னதும் அதிலிருந்து 36 பேரும் திடீரென்று பேருந்தில் இருந்து வாசல் வழியாகவும் ஜன்னல் வழியாகவும் தாவி குதித்து தப்பிச் சென்று அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் ஓடி தலைமறைவானதாக கூறப்படுகிறது. அந்த அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பிடித்து விசாரித்த போது அவர்கள் அனைவரும் செம்மரம் வெட்டும் தொழிலாளர்கள் என்பதும் செம்மரத்தை வெட்டி கொடுத்துவிட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி தப்பிச் செல்வதற்காக அரசு பேருந்தை வாடகைக்கு அமர்த்தி தப்பிச் செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து செம்மரம் வெட்டும் கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்றதாக தமிழ்நாடு அரசு பேருந்தை பறிமுதல் செய்த சந்திரகிரி போலீசார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் இந்த கும்பல் எந்த பகுதியில் மரங்களை வெட்டினார்கள் என்பது குறித்து விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக தப்பி ஓடியவர்களை சுற்றி வளைக்க காட்டுப்பகுதிக்குள் தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.